பொதுத்தேர்தல் தொடர்பாக தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட வேட்பாளர்களின் விசேட கலந்துரையாடல் ஒன்று நேற்று மட்டக்களப்பு தமிழரசுக் கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளரும் மட்டக்களப்பு மாவட்ட முதன்மை வேட்பாளருமாகிய துரைராசு சிங்கம் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இதில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் தலைவர் மாவி சேனாதிராஜா, தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன், கிழக்கு மாகாண சபை முன்னாள் பிரதி தவிசாளர் பிரசன்னா உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது எதிர்வரும் பொதுத் தேர்தலில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வியூகங்கள், பிரசார நடவடிக்கைகள், வாக்களிப்பு மற்றும் வாக்களிப்புக்கு பின்னரான நிலைமைகள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டது. அத்தோடு கொரோனா அச்சுறுத்தல் பரவி வரும் இந்த காலப்பகுதியில் சுகாதார வழிமுறைகளுக்கு அமைவாக வாக்களிக்கும் உரிமைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதனையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரான எம் ஏ சுமந்திரன், தமிழர்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு திட்டம் தொடர்பாக அரசாங்கம் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பூரண ஆதரவினை வழங்க தயார் என தெரிவித்தார். நாங்களாக உருவாக்கிய அரசாங்கத்திலே கூட நாங்கள் சேரவில்லை. ஏனென்றால் எங்களுடைய அடிப்படையான பிரச்சனை தீரும் அளவும் நாங்கள் அதிலே பங்கு வகிப்பதில்லை என்று நிலைப்பாட்டில் இருக்கிறோம். ஆனால் இந்த அரசாங்கம் கூட எங்களுடைய அடிப்படை பிரச்சனையாகிய இனப்பிரச்சனைக்கான தீர்வு விடயத்திலே ஒரு புதிய அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பல முன்னேற்றமான விடயங்கள் நடைபெற்றிருக்கிறது. சென்ற ஆட்சி காலத்திலே அவர்களும் அதிலே பங்கு பெற்றியிருக்கிறார்கள். இந்த அரசாங்கத்தைச் சேர்ந்தவர்களும் பங்கு பெற்றித்தான் ஒரு நகல் விரைவு வந்திருக்கிறது. ஆகையினாலே புதிய அரசியலமைப்பை உருவாக்குகிற பணியிலே தமிழ் மக்களுடைய அடிப்படையான அரசியல் அபிலாஷைகள் உள்ளடக்கப்பட்டதான ஒரு அரசியலமைப்பு உருவாகிற பட்சத்திலே அப்படியான ஒரு முயற்சி நடக்குமாக இருந்தால் அந்த முயற்சிக்கு எங்களுடைய ஆதரவை கொடுப்போம். ஆனால் அதில் இருக்கிற பிரதானமான நிபந்தனை தமிழ் மக்களுடைய அடிப்படையான அரசியல் அபிலாஷைகள் முழுமையாக நிறைவு பெற வேண்டும். அதற்கு அவர்களுக்கு 3/2 பெரும்பான்மை தேவைப்பட்டால் அதனை நாங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். ஆகையினாலே அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையிலே அரசாங்கத்தோடு நாங்கள் ஈடுபடுவதற்கு எப்பொழுதுமே தயாராகத்தான் இருப்போம். அவர்களை பற்றி சொன்னபோது எனக்கு உடனடியாக ஞாபகம் வந்ததே, இறுதியாக அவர் போட்டிருக்கிற கோஷம் இப்போ பணம் தாருங்கள் என்று கேட்கிற கோஷம் மட்டும்தான். அதற்கு எங்களுடைய மக்கள் தகுந்த பதிலை கொடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன்.